பரகை கண்ணனின் லீலை மயக்காது போகும். வெற்றி வரணும், வெற்றி வரணும், வெற்றி வரணும், இதுதான் எல்லாருடைய வேத சத்தியமாக இருக்கு. அந்த வெற்றி எப்படி வரணும் அப்படின்றது யாரும் நினைக்கிறதே இல்லை. சும்மா இருந்தால் வெற்றி வந்துடுமா? அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தால் வெற்றி வந்துடுமா? தன்னை பற்றி தற்பெருமையை பேசிக்கிட்டே இருந்தால் வெற்றி வந்துடுமா? இப்படி தான் நம்ம வெற்றியை வந்து வரணும்னு நினச்சிக்கிட்டு என்னென்னமோ செஞ்சிட்ருக்கோம். செய்யாத ஒன்றை செஞ்சதான் நம்ம சொல்லிடுறோம், கடைசியில் செய்யும்போது அது கடைசியில் பயன் இல்லாமல் போயிடுது. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்றதுக்கு பதிலாக வாழ்க்கையை அனுபவிக்கணும், ஆன்மீக சிந்தனையை அனுபவிக்கணும்னு நினச்சி வாழ்ந்தீங்கன்னாவே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்றதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. சைராம்ஸ். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வெற்றி தேவைப்படுது. ஒரு உயிர் மூச்சுக்கு ஒரு ஆக்சிஜன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லாருக்கும் வெற்றி. அந்த வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கே தவிர அது எப்படி அடையலாம் அப்படின்றது யாருக்கும் தெரியல. சில பேர் தெரிஞ்சாலும் அதை கண்டுக்கிறது இல்லை. தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. எதனால் அந்த வெற்றி பாதிக்குது? நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம் ஆடியோவில். ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தவங்களுடைய அனுபவத்தை பேஸ் பண்ணி ஒரு இன்டென்ஷன் வச்சு தான் நம்ம பேசுகிறோம். எதனால் வெற்றி தோல்வி அடையுது? வெற்றி தோல்வி எதனால் அடையுது? வெற்றி தோல்வியில் வெற்றி எதனால் தோல்வி அடையுது? ஈஸியாக கிடைக்கக்கூடிய வெற்றி யாராவது பறிச்சிடுறாங்களா உங்ககிட்ட இருந்து? நீங்கள் ஒரு கப்பை வாங்கிட்டு வரீங்க, யாராவது திருடனுங்கள்லாம் வந்து அந்த கப்பை பறிக்க போவாங்களா? இல்லை. உங்களோட அறிவை யாராலையும் திருட முடியாது, உங்களுடைய வேகத்தை யாராலையும் திருட முடியாது, உங்களுடைய சுறுசுறுப்பையும் யாராலையும் திருட முடியாது. பொருளை மட்டும்தான் திருட முடியுமே தவிர வேற எதையும் உங்ககிட்டேருந்து திருடவே முடியாது. ஏன்னா இது கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. இத்தனை வளங்களும் இத்தனை இயற்கைகளும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. ஒரு ரோட்டில் ஒரு மரம் இருக்குதுன்னா நீங்களாக வச்சிங்க, யாரோ வச்சாங்க, யாரோ வச்சது வந்து உங்களுக்கு பயனடைகிறீங்க அந்த ஆக்சிஜன் வாங்கி. அப்போ எங்கே வந்து லாக் ஆகுறோம், எந்த இடத்துல நமக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது? நமக்கு என்றைக்குமே வந்து வாய்ஸ்வல் மன்னர்களாக அதிகமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எதுக்கெடுத்தாலும் பேச்சு, என்ன நடந்தாலும் பேச்சு. நிறைய பேர் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க ரொம்ப வாயாடி அப்படின்னு சொல்லி. அந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு நல்லதா கெட்டதான்றத பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கே புரட்டி போடுற அளவுக்கு அந்த பிரச்சனைகள் வரும். நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள் என்னவோ அதுதான் நம்மளை வந்து உயர்ந்த சிந்தனையாக காட்டும், மற்றவங்கிட்ட மதிப்பு கொடுக்கும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, தெரியாதது கூட தெரிஞ்ச மாதிரி பேசணும் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல அவமானம் 100% நடக்கும். சில விஷயம் தெரிஞ்சு நடக்கும், சில விஷயம் தெரியாமலேயும் நடக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக பேச மாட்டாங்க. எல்லார்கிட்ட இருந்தும் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மரத்துக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கற்றுப்பாங்க, ஒரு டாகுக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கற்றுப்பாங்க, ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு விஷயத்தை கற்றுப்பாங்க. எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பேசுகிறவங்க லேர்ன் பண்ண முடியாது, கேட்குறவங்களால் மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும். இப்போ நானும் நீங்களும் ஒரே நேரத்தில் பேசணுன்னா யார் யார் இதை கேட்க முடியும்? அதே தான், சத்தத்தை முதல்ல கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. என்ன பர்பஸ்க்காக பேசுகிறோமோ அதை மட்டும் நம்ம பேசணும். நம்மளுடைய எனர்ஜி ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம், அதை நம்ம அடி மனசில் இருந்து நம்ம சேமித்து வைக்கணும். தேவைப்படும்போது மட்டும்தான் அந்த எனர்ஜியை கொடுக்கணும். அதர்வைஸ் அந்த எனர்ஜி அப்படின்றது உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது அந்த எனர்ஜி அளவு வந்து கூடும். நம்மளுடைய பேசக்கூடிய அந்த எனர்ஜி எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஆரம்பத்தில் நல்ல எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுறீங்க, அந்த கிரேஸில் விசில் ஊதுறாங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், மொத்தம் 10 ரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. 5வது ரவுண்டு 6வது ரவுண்டு டயர்ட் ஆகுது, 7வது ரவுண்டு ரொம்ப டயர்ட் ஆகுது, 8வது ரவுண்டு சில பேர் ஓடுறாங்க, சில பேர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இது ஓடும்போது ஏற்படக்கூடிய எனர்ஜி லாஸ், எனர்ஜி லாஸ் ஆன உடனே டயர்ட் ஆயிடும். அதே மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதால நம்மளோட எனர்ஜி ரொம்ப வேகமாக குறைஞ்சிடுது. அப்போ எந்த வேலைக்கு நம்ம எனர்ஜியை வச்சுருக்கோமோ அங்கே போயிடுது. செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்ச மாதிரி நம்ம தற்பெருமை பேசிக்கிறோமே, எதுக்காக, என்ன சாதிக்க? சாதிக்கிறவங்க என்றைக்கும் பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. சாதிக்கிறவங்க என்றைக்கும் அலர்ட்டாக இருப்பாங்க, விழிப்புணர்வோடு இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சாதிக்கிறதுக்கு முன்னாடி சாதிச்சிட்டேன் அப்படின்னா அது மாதிரி நம்ம பண்ணுறோம். அந்த மனசு வந்து சாதிச்சிட்டோம், வெற்றி கிடைச்சிடுச்சு, இந்த மனசு உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம சந்தோஷப்படணும். அதை நம்மளோட தற்பெருமைக்காக 10 பேர்கிட்ட சொல்லிடக்கூடாது. நீங்கள் சொல்லிட்டீங்க உங்கள் எனர்ஜி லாஸ், நிறைய பேர் சொல்கிறீங்களே எதுக்காக உங்களோட வேலை நடக்கலை அப்படின்னா, நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி தம்பட்டை அடிச்சிடும், புட்டு 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 புட்டுன்னு, அதில் நம்ம மயங்கிடுறோம், அந்த டயர்டில் தூங்கிடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் நாளைக்கு என்ன சொன்னாலும் உங்கள் வாயிலேருந்து எந்த ஒரு வார்த்தை வந்தாலும் அதுக்கு உயிர் இல்லாத மாதிரி ஆகிடுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாயப்பாவுடைய மொழி அப்படின்றது அமைதி. ஒரு சாயரா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, சாயப்பாவுக்கு மொழியே கிடையாது, நீங்கள் அமைதின்னு சொல்கிறீங்கன்னு. அது அந்த அமைதி கிடையாது, அமைதின்றது லாங்குவேஜே கிடையாது. மனசில் அமைதியான ஒரு முறையில் வாழக்கூடிய அந்த லாங்குவேஜை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். சத்தம் இல்லாத இடத்துல தான் ஒருத்தவங்க சொல்கிறது கேட்கும். அப்போது இப்போ நம்ம மனுஷங்க நம்ம சொல்கிறதையே நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் கேட்கும்போது, கடவுள் சொல்லக்கூடிய போது எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கணுன்றத உங்களோட கற்பனைக்கு நான் விட்டுடுறேன். அளவுக்கு அதிகமாக என்றைக்கும் பேசாதீங்க. பேச வேண்டிய தருணம் ஒன்று வந்துச்சுன்னா மட்டும்தான் பேசணும். சில பேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கலாம், சில பேர் கடை வச்சுருக்கலாம், அப்போ வந்து பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. பேசுங்க, அளவாக பேசுங்க, என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க. நீங்கள் அன்வான்டாக பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கீழே இறங்கிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம வந்து ஏதோ ஒருத்தங்கக்கிட்ட பேசி நம்ம ஒரு பொருளை விற்றுட்டோம் அப்படின்னு பெருமைப்பட்டால், அடுத்த 2 பொருள் நம்ம அதிகமாக பேசுனதால் விற்காமல் இருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு திறமை இருக்குது, திறமை தான் வந்து பேசணுமே தவிர நம்ம வாய்ஸ் அவடாலால் இன்றைக்கி பேசக்கூடாது. இன்றைக்கி செயல்படுறவங்க ரொம்ப கம்மி, வாய்ஸ்ஃபுல் வீரர்கள் இன்றைக்கி ரொம்ப அதிகம். ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு உங்களோட செயல்கள் மூலமாக நீங்கள் பேசணும். செயல்கள் மூலமாக பேசினாதான் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியும். செயல்கள் இல்லாமல் வாயாலேயே பேசணும்னா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. நம்மளுடைய எனர்ஜின்றது இந்த இயற்கை கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. எனர்ஜி லாஸ் ஆக ஆக அந்த டே உங்களுக்கு போயிடுச்சுன்னா, தேவையில்லாத தலைவலி, இது மாதிரியான உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட எல்லா டிசீஸும் உங்களை வந்து தாக்கும். நிறைய பேருக்கு ஏன் தலைவலிக்குதுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான். தேவையில்லாமல் மணிக்கணக்கில் பேசுறது, ஒருத்தங்க குவஸ்டின்க்கும் அதுக்கு ஆன்சர் அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஆணவமாக இருந்துடக்கூடாது. புன்னகைன்ற ஒரு மொழியை உங்களோட ஃபேஸில் இருந்துட்டால் போதும், ஆணவம் தலை தூக்காது. ஸோ நம்ம நிறைய ஜெயிக்கணும், எக்கச்சக்கமாக ஜெயிக்கணும். நம்ம எனர்ஜியை எங்கே வந்து வெளியில் விடணுமோ அங்கே மட்டும் விட்டு மீதி எல்லா நேரத்துலேயும் அந்த எனர்ஜியோடையே வாழணும்.
எண்ணங்களோட ஒவ்வொரு வெளிப்பாடு தான் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த எண்ணங்களை பேச்சில் கரைச்சிடக்கூடாது, செயல்களில் காட்டணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இது. ஹவுஸ் ஒய்ஃப் தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிகமாக பேசுறதால தான் இன்னைக்கு அதிகமான பிரச்சனைகளும் வருது. குழந்தைங்களுக்கு பிரச்சனை வராதது கூட அதுங்களுக்கு பேச தெரியாது. பேச ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ ஒன்று தெரியாததை தெரிஞ்ச மாதிரியே பேசுறது, புரளி பேசுறது, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் வாழ்க்கையில் அவங்களை பின்னாடி தள்ளிக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பவரில் இருக்கக்கூடிய அப்பாவோட குழந்தைங்க நம்ம அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸ்பிரிச்சுவல் அப்படின்னாவே அமைதின்னு அர்த்தம். அந்த அமைதி உங்களோட வாயிலையும் இருக்கணும், உங்கள் மனசுலேயும் இருக்கணும். மனசில் இருக்கிறது தான் அதிகப்படியான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேர்னிங் பாயிண்ட். இங்கே மெடிடேஷன் சொல்லவே வேண்டாம். மெடிடேஷன் அப்படின்னாவே அது இன்னைக்கு கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. கமர்ஷியல் ஆக்காமல் ஏதாவது குரு கிடைச்சாங்கன்னா போய் பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே குரு. என்றைக்கு சாயப்பா கிட்ட மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களோ அன்றைக்கி அவரு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதுக்கு தேவை அந்த பதட்டம், டென்ஷன், இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் ஒன்று நமக்குள்ளே வச்சுக்கணும். சில பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன ஆனாலும் சரி டென்ஷன் ஆகிடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி தேவை இல்லாமல் பேசக்கூடாது. என்ன ஆனாலும் சரி அமைதியாக இருக்கணும். இது இருந்ததுனாவே போதும், நம்ம அப்பா அழகாக ஒவ்வொன்றா டீச் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பார் நமக்கு. அந்த டீச்சிங் வேறு யாராலையும் பண்ண முடியாது. மெடிடேஷனை கண்டுபிடிச்சவரால் கூட பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அப்பா வந்து யோகாவில் ரொம்ப பயங்கரமான ஒரு பெரிய மனுஷன். அவர் சச்சரிதையில் சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா குலை நடுங்கிற மாதிரி இருக்கும். அவருடைய அந்த யோகாசன பயிற்சிகள்லாம் என்ன பண்ணுவார்னா, கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம், எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அவர் தூங்குவாரோ. இதை கழட்டி வச்சு எப்படி தூங்க முடியும்னு தெரில, ஆனால் சச்சரிதையில் போட்டிருக்குது. இதில் நீங்கள் சன் டிவி சீரியலில் கூட போட்டிருந்தாங்க, சாய்பாபாவுடைய சேனலில், சாய்பாபா சீரியலில். ஒவ்வொன்றா அந்த அளவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காரு. நம்ம அது மாதிரிலாம் பண்ண வேண்டாம். அப்போது நம்மளுடைய அப்பா எல்லாமே எல்லா கலையும் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசான். அப்போ நம்ம எதுக்கு போய் இன்னொருத்தங்கிட்ட போய் கற்றுக்கணும்? நம்மளே உட்காருவோம், டெய்லி ஒரு 10 நிமிஷம் உட்காருவோம், நல்ல நேராக நிமிந்து உட்காருவோம், கண்ணை மூடுவோம், மூச்சை லைட்டாக விடுவோம், அவ்வளோதானா? இவ்வளோதான், இதுதான் மெடிடேஷன். இதை நீங்கள் உட்காருங்க, போக போக அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவார். ஸோ அமைதியை ஏற்படுத்துங்க. முதல்ல உங்கள் உள்ளத்தில், உங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அமைதியை பரவுங்க, பரப்பி வைங்க ஃபுல்லாக. உங்கள் மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது, உங்கள் மனசு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாயப்பா கிட்ட நீங்கள் நெருங்கிட்டீங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் மெடிடேஷனை உட்காந்து யோசித்து திங்க் பண்ணி அந்த எண்ணங்களை பரப்பிக்கிட்டே வாங்க, அவ்வளோதான். ஜெயிச்சிட்டிங்க, அவ்வளோதான். இனி உங்களுக்கு கடும் பனி வந்தால் கூட உங்களுக்கு பெட்ஷீட் தேவையில்லை. பயங்கரமான ஹீட் இருந்தால் கூட ஃபேனோ ஏசியோ தேவையில்லை. எல்லா சூழ்நிலையிலும் வாழ்கிறவன் தான் யோகி. அந்த மாதிரியான பக்குவத்தை நீங்கள் அடைஞ்சிடலாம். இதெல்லாம் எப்படி அண்ணா முடியும் அப்படின்னு கேட்பீங்க, உடனே முடியும். முடியாததுன்றது எதுவுமே இல்லை. நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும், நீங்கள் நினைக்கலன்னா முடியாது. முடியும்னு நினச்சவங்களுக்கு தான் இந்த உலகம் நடத்தி காட்டியிருக்குது, முடியாதுன்னு நினச்சவங்களுக்கு முடியாமலே போயிடுது. ஜிம்னாஸ்டிக்கில் இருக்கிற ஒருத்தவங்க உடம்பை லாவகமாக வளைக்கிறாங்க, நம்மளால் திரும்ப கூட முடியல. இதுதான்
ஜிம்னாஸ்டிக்கால் அவனுக்கு முடியும்னு நினச்சி அவன் பயிற்சி எடுத்தால் முடிஞ்சுது. நம்ம பயிற்சி எடுக்கல முடியல. நமக்கு இருக்கிற திறமை அவனுக்கு முடியாது. அப்போ நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பயிற்சி மூலமாக வந்துடுச்சு வந்துடும்ன்றதான் இது. ஜிம்னாஸ்டிக் மாதிரி உடம்பு வளைக்கணும் அப்படின்னு நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கன்னா பண்ணிடலாம். தேடுதல் தானே வாழ்க்கை. தேட 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 தான் ஒரு சுகம் இருக்கும். தேடுறது எல்லாமே கிடச்சிருச்சுன்னா ஒரு சுகமே இருக்காது. அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி சில பேர் உளுந்து உளுந்து லவ் பண்ணுவாங்க. கல்யாணம் தாலி கட்டிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது ஒரு தேடுறது. 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் 20 மணி நேரம் ஃபோனும் கையுமாக இருப்பாங்க. மேரேஜ் ஆகிடுச்சு, வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, கல்யாணம் ஆகிடுச்சின்னா ஒய்ஃபை ஃபோன் பண்ண சில பேர் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. தேடுதல்ன்றது பெரிய ஒரு வரம். நீங்கள் சாய்பாவை தேடிக்கிட்டே இருக்கிறதுக்கு அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக அமைஞ்சிடும். அதனால் எதை பற்றியும் ஃபீல் பண்ண வேண்டாம். சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இது அமைதியான முறையில் வாழ்க்கையை ஜெயிக்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ பேச்சுகளை குறைச்சி, எண்ணங்களை வலுப்படுத்தி, செயல்களை காட்டி, அப்பாவோட குழந்தையாக சாதிக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.